இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது தென்காசியில் இருக்கக்கூடிய முக்கியமான திருக்கோவில்கள். நாம் நிற்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தென்காசியில் புகழ்மிக்க தென்காசியே இவர் பேரில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான புகழ்பெற்ற ஒரு திருக்கோவிலில் தான் நிற்கிறோம். அந்த திருக்கோவில் என்ன, அதனோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அருள்மிகு உலகம்மை உடன்னுரை காசி விஸ்வநாதர் கோவிலோட ராஜகோபுரத்தில் தான் நம்ம நிற்கிறோம். சரி, இந்த கோவிலுக்கு நாம் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே நடந்து வந்தீங்கன்னாக்கா இந்த கோவிலை நீங்கள் வந்தடைய முடியும். இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வடநாட்டில் இருக்கிற காசிக்கு நம்ம முன்னாடி இருந்த அந்த மக்கள்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ அவங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக சிவபெருமான் பராக்கிரம பாண்டியனுடைய கனவுல தோன்றி இந்த மக்களுக்காக காசியில் வழிபடுவதை போன்ற இங்கே ஒரு திருத்தலம் அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு கட்டளை இட்டார். சிவபெருமானின் கட்டளை ஏற்ற பராக்கிரம பாண்டியன் இந்த தென்காசி மாநகரில் அவருக்கான ஒரு பெரிய சிவாலயத்தை நிறுவினார். அது வந்து 1445 இந்த கோவில் கட்டப்பட்டது. ஸோ இந்த கோவில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ராஜகோபுரங்கள் 178 இந்த கோவிலை அவங்க ராஜகோபுரத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பல காலகட்டங்களில் பல சிதைவுகளுக்கு அப்புறம் 1990 மீண்டும் இந்த ராஜகோபுரம் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் அது நடத்தப்பட்டிருக்குது. ஸோ இந்த கோவிலில் பார்த்தோன்னாக்கா இங்கே வந்து சிறப்பாக என்ன அப்படின்னாக்கா, நம்ம சிவபெருமான் வந்து நீங்கள் இங்கே வழிபட்டால் காசியில் வழிபட்டதுக்கான அத்தனை புண்ணியங்களும் இந்த திருத்தலத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீக மரபாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கோவில் உள்ளார போனோம்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தோன்னாக்கா கொடிமரம், கொடிமரத்துக்கு அடுத்து நந்திகேஸ்வரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேராக இருக்கிறது வந்து இந்த கோவிலோட பிரதான தெய்வமான காசி விஸ்வநாதர். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னாக்கா உலகம்மனுடைய தனி சன்னதியும் இதில் இருக்குது. இந்த கோவிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே உள்ள சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகாகவும் கலை நேர்த்தியோடும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாசி மாதத்தினுடைய மகத்தில் ஒரு 10 பெரிய திருவிழா இந்த கோவிலில் நடக்குது. இந்த கோவிலோட நடை திறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 6 மணிலேருந்து நீங்கள் 12 வரைக்கும் இந்த காசி விஸ்வநாதரை தரிசிக்க முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 4 to 8:30 வரைக்கும் நீங்கள் இன்னும் ஈவினிங் வந்து இந்த கோவிலை நீங்கள் தரிசிக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் கேட்ட வரத்தை அள்ளி தருகின்ற சிவபெருமானான தென்காசி விஸ்வநாதரை நாம் தரிசித்து வாழ்வில் பல இன்பங்களை பெற வேண்டும்.